கோர்த்து வைத்த அன்பின் மாலை அவள் உள்ளம் என்றும் ஓய் விழாமல் ஓடும் சாலை அவள் தியாகம் என்னும் தீபமேற்றும் விடியற் காலை இவள் தைரியத்தின் தேர்வு மட்டும் எழுதும் சேலை என்னம்மா இது உனக்கு எத்தனை தடவை சொல்றது கல்யாண பொண்ணு இப்படி கண்டா கசிக்கிட்டு நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஆ இந்த பாரு உன் அப்பா கண்டிப்பா வந்துடுவாரு நீங்க பேசுறதெல்லாம் நம்பிக்கையா தான் இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் எங்க அப்பா வரலையே சில விஷயம் உடைச்சு பேச முடியாது பவித்ரா உங்க அப்பா வருவாருன்னு எங்க அம்மா சொன்னாங்கல்ல அது கண்டிப்பா நடந்தே தீரும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு இப்ப நான் இல்ல பெரியமா பெரியப்பா வரல வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல ஆனா நம்பிக்கையோட இருக்கல மாப்பிள கொஞ்சம் ஆடி பாத்துட்டாரு என்னோட போட்டி போட்டா தோத்துதான் ஆகணும்னு அந்த பவித்ராவுக்கு புரியணும் இப்ப சொல்லு உன்னால அது முடியுமா எனக்காக அதை செய்வியா நீ செய்ற ஐயே எனக்கு எதுக்கு கூப்பிடு போடுறீங்க இது என்ன சம்மந்த மரியாதையா இல்ல இது அந்த தெய்வத்துக்கு செய்யற மரியாதைம்மா ஐ அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க ஆளையே காணோம் உன்னை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அப்பாவா நின்னு கல்யாணத்தை நல்லபடி நடத்திவே நான் இந்த கல்யாணத்தை நடத்த வரல எனக்கு வாக்கு முக்கியம் ராணி தெய்வ சாட்சியம் நடந்த நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு இப்படி வேற ஒரு பொண்ணை கொண்டு உட்கார வச்சு தாலி கட்ட நினைக்கிறீங்களே இது எந்த ஒரு நியாயம் அந்த ஃபைல் அவருக்கு கொடுங்க அது உங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளம்னு வந்தா முகத்தை காட்ட ஒரு ஆள் வேணும் இல்லையா இவர் பேர்ல அந்த நிலத்தை மாத்தி கொடுத்திருக்காங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னா அவங்க வேற என்னங்க பண்ண மாட்டாங்க ஆமாங்க பண்ணுவேன் கிரிமினல் கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஃபேமிலின்னு தெரியாம அந்த நிச்சயம் நடந்து போச்சு இப்போ உண்மை தெரிஞ்சதுனால இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்றது தவிர வேற வழி இல்லைன்னு சரவணனே எழுதி கையெழுத்து போட்ட லெட்டர் அது பின்னாடி இருக்கும் அது கொஞ்சம் பாருங்க என்ன மித்ரன் இது இல்ல சார் இது வந்து இத பாருங்க கோர்ட் அனுப்பின நோட்டீஸ்க்கு நீங்க பதில் அனுப்பாம இருந்ததே பெரிய தப்பு ஆல்ரெடி உங்க தங்கச்சியோட நடந்த நிச்சயதார்த்தம் ஏன் செல்லாதுங்கிறதுக்கு இவங்க தெளிவா ரீசன் சொல்லியிருக்காங்க இந்த கல்யாணத்தை நீங்க தடுத்து நிறுத்துறது மிகப்பெரிய தப்பு அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்தா இங்க என் பொணம் தான் விழும் இத பாருமா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் மிரட்டுறதும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான்
தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல சார், கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண இருந்த இடத்தை அபகரிச்சு மோசடி பண்ணது அதோட பெரிய கிரிமினல் அஃபென்ஸ். இவங்களை முதல்ல ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சு என்னன்னு விசாரிக்கணும். வாங்க வாயா, கையிடுங்க, ஓட்டனா வாயா. இப்போ உன்னால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல கோபத்தை காட்ட முடியல, ஏமாத்தத்தை வெளிப்படுத்த முடியல, புரியுது? அந்த நிலைமையில நான் இருந்தாலும் எனக்கும் அப்படிதான் இருக்கும். நான் இருக்கண்டா, நான் இருக்கண்டா, உன் அண்ணன் நான் இருக்கண்டா. கூப்பிட்டு போறானே, வாங்க. இந்தாங்க திருமங்கலத்தை கட்டுங்க. ஓ ரெண்டு பேரும் நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பவித்ரா, உனக்கு சரவணம் கிடைச்சதை விட இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆல் தி பெஸ்ட். முதல்ல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. போ போக. மகாராசியா இருமா, நல்லா இருக்கு. இதுவரைக்கும் நான் செஞ்சதுக்கு, இனிமேல் நான் செய்ய போறதுக்கு சேர்த்து என்ன மன்னிச்சிரு. பெரிய கோட்டையை பிடிக்கிற மாதிரி வெறியோட ஓடி ஓடி கடைசியில் எனக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு கைப்பிடி குப்பைதான். அது எனக்கு இப்போதான் தெரியுது. சொல்ல முடியாத கேவலமான ஜென்மமாவே இருந்திருக்கேனே. ஈகோ, முரட்டுத்தனம், முட்டாள்தனம் எல்லாமா சேர்ந்து என்னை காவு வாங்கிருச்சு. என்னை தேடாத, தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். எப்படி தகுதி இல்லாத புருஷ சாமிநாத. என்ன சாமி போயிட்டாரு? அப்பா வந்து வருமா? எங்க போயிட்டாரு? இது பாரு ராணி, போக தெரிஞ்சவருக்கு வரவும் தெரியும். விடு, அதான் எழுதிருக்காரு. செஞ்ச தப்பு புரிஞ்சுதே, அவமானமா இருக்கிறதுனால போறேன்னு. நான் போய் என்னை இழுத்துட்டு வந்து கட்டி போடவா முடியும்? தன்னால வருவாரு, அப்ப பேசிக்கலாம். ராணி, இது சரியில்லை. இப்படியே விட்டு அவன் இந்த மாதிரி ஏதாவது ஏடாகுடம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு அலப்பற தேவை அவனுக்கு? இல்ல மாமா, எனக்கு அப்படி தோணல. அவருடைய ஏடாகுடம் எல்லாம் இதோட முடிஞ்சதுன்னு தான் எனக்கு படுது. திரும்பி வரும்போது முழுசா சரியாயிதான் வருவார். வருவாராமா? வருவாருடா. நீ அழக்கூடாது, சரியா? அழக்கூடாது. ஹலோ. ஹலோ, நான் கௌதம் பேசுகிறேன். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவங்கள விட்டுருங்க சார். சின்ன பொண்ணு சார், ஏதோ அண்ணங்காரன் தப்பாக வழி காட்டியிருக்கான், அதான் இட கூடமாக ஏதோ பண்ணிடுச்சு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள வான் பண்ணி அனுப்பிடுங்க. சரிங்க சார். ஃபோனில் யார் சார்? ஹையர் அஃபீஷியல்ஸா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போங்க, தேவைப்பட்டால் மறுபடியும் ஸ்டேஷன் வர வேண்டியது இருக்கும். தேங்க்யூ சார். நாங்கள் சட்டத்தை மதிக்கிறவங்க, கண்டிப்பா ஏமாத்தணும் நினைக்க மாட்டோம். ஆனா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய தேவை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் முடிவு பண்ணணும், முதல்ல கிளம்புங்க.
மித்ரன் அது அங்க பாருங்க அந்த பஸ்க்கு முன்னாடி போயிட்டு இருக்கா போங்க சரவணன் கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லி உன்னை கட்டிக்க சொன்னனோ அதே சரவணனை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் தேந்திரலுங்க மாப்பிள வாங்க வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க தம்பி நானே கேட்கணும்னு இருந்தேன் குழந்தைக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஹாஸ்பிடல் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்களா ஆ இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க நல்லவேளை டெங்குலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஃபேமிலிக்கே அது ஒரு ராசி நினைக்கிறேன் செல்வி கல்யாணத்தை நாங்க யாரும் பார்க்கல இப்போ என் கல்யாணத்துக்கும் செல்வி வரல டோன்ட் வரி ப்ரோ தேன கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேரும் குரூப்ப கிட்னாப் பண்ணிட்டு வந்து அட்டெண்டன்ஸ் போட வச்சிரறேன் ஓகேயா ஏய் எதுக்கு வந்து அந்த வேலைய பார்க்க மாட்டியா ஐயோ மச்சான் நான் பாத்துக்கிற வேலைய என்ன நீங்களே வந்து பாருங்க வாங்க வாங்க நில்றா ஏய் உட்கார்ந்து கேள்வி மட்டும் கேட்டுக்கறாத வாங்க எதுக்காக இங்க வந்து நிக்கிற செத்துறவன நினைச்சியா முடிவு வெயிட் தேஜு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு வீட்டுக்கு வா சொல்றேன் வா வாழ்க்கையில இன்னைக்காவது நம்ம சொம்பல பால் குடிச்சிருக்கோமா ஏன் தான் ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் இதை கொடுத்து அனுப்புறாங்கன்னே தெரியல உட்காரு உங்க அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அம்மா கிட்ட இருந்து போனே வரல போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது தேங்க்ஸ் எதுக்கு எல்லாத்துக்கும் தா வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்ப கூட எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை நூத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு இது உலகம் பூரா உள்ளது தானே என்ன ஒன்று நம்ம கல்யாணம் ஒரு கலட்டா கல்யாணமாக முடிஞ்சு போச்சு ஆனால் ஹாப்பியாக முடிஞ்சிருச்சுல அது வரைக்கும் ஓகே தான் ஆனால் எனக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு நான் முழுசாக நம்புறவங்க என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சாலோ இல்லை மாற்றி சொன்னாலோ என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது ஐ மீன் அவங்களுக்கு நான் எப்படி உண்மையாக இருக்கேனோ அதே மாதிரி எனக்கும் அவங்க முழு உண்மையா இருக்கணும்னு நான் நினைப்பேன்
ஐயோ, இப்பவே ஒன்றும் வேண்டாங்க. நமக்கு காலம் ஃபுல்லாக டைம் இருக்கு. இல்லை, இருந்தாலும் நம்ம பேசுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல. வாழ்க்கையில் நானும் நிறைய அடிபட்டிருக்கேன். அறிவால், அனுபவத்தால், அன்பால, காதல். ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண போறீங்களா? அங்கே தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கு போயிட்டாடா. நடிக்கிறியா? திட்டம் போட்டு காய நகர்த்தி என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். நிறுத்துறா. திட்டம் போட்டது அப்பனை ஆட்ட ஆடினது எல்லாம் நீடா. நான் செஞ்சு காட்டுறேன். உன்னை வெளியே போன சொன்ன போலீஸுக்கு போன் பண்ணவா? முறைக்கிற போன்னு சொல்றாருல்ல. ஆடா. சரி, நீ தூங்க, எல்லாம் சரியாயிடும். இப்போ அந்த அகலி எங்க இருக்கா? நாம அவளை பார்க்க முடியுமா? அவளை பார்க்கணும்னா நம்ம சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ தான் போகணும். ஏன்னா அவ செத்த 6 மாசம் ஆச்சு. அவ உயிரோட இருந்தாலும் நமக்கு அதனால ஒன்றும் பெருசா லாபம் இல்லை. இன்ஃபேக்ட் அவ உயிரோட இருந்திருந்தான்னா சரவணன் பவித்ராவை கல்யாணம் கூட பண்ணிருக்க மாட்டான். ஆனா சரவணனும் அகல்யாவும் ஒட்டிக்க ஒட்டிக்க லவ் பண்ணதும், திகட்ட திகட்ட ஊர் சுத்தினதும், ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருந்ததும், இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்ப என் கையில சிக்கி இருக்கா. வா. அதெல்லாம் பொய்யா? இல்ல, இப்போ இன்னொருத்திய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறான்னு சொல்றீங்களே, அது பொய்யா? ரெண்டுமே பொய் இல்ல மீனா. அன்னைக்கு அகல்யாவை லவ் பண்ண அதே சரவணன் தான் இப்போ பவித்ராவை லவ் பண்ணியிருக்கான். நீ சொன்னியே பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிச்சி போகும்னு. அப்படி பிடிச்சி போய் ஹேமாந்த ஒருத்தி தான் இதோ நிக்கிறாளே, என் ஃப்ரெண்டு தேஜு. அவளை விரும்பின ஒருத்தன் இன்னொருத்திய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவனுக்கு காதல் ஒரு ஹாபின்னு தான் நினைக்க தோணுது. என் ஃப்ரெண்டை ஒரு ஹாபியாக காதலிச்சுட்டு இன்னொருத்தையோட அவன் குடும்பம் நடத்துறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். செத்தாலும் அவனை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஏ பவித்ரா கண்ணு, அத்தை எப்படி உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சன்னு பாத்தியா? முதல்ல ஆரத்தி எடுமா, உன் வரலாறு அப்புறம் சொல்லலாம். ஆரத்தி மாமியார் கரிமா. இப்படி அங்கமான புள்ள எனக்கு மாப்பிளைய அமைஞ்சது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. அப்பா இங்க அப்பா எங்கம்மா?